சிம்ம ராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டா நம்ம நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆயிடும், சில நேரங்கள் நமக்கு தடைகள் ஆயிடுது. இன்னைக்கு நிறைய பார்த்துட்டா கடகத்துல ஆயுள்ய நட்சத்திரத்திலயும் சிம்மத்துல மக நட்சத்திரத்திலயும் இருக்கிறவாளுக்கு சில காரியங்கள் தட்டி தட்டி போறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம். நல்லதுதான், ஏன்னா பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை அவசரப்பட்டு பண்ணி அதுல ஏதாவது சிறு சிறு தடங்கள் வந்ததுன்னா, அதனால ஒண்ணுக்கு நாலு முறை வீட்டுல யாராவது ஏதாவது சொல்றா இந்த பண்ணாத அப்படின்னு சொல்றா, உடனே அதை கேட்டுக்கணும். ஏன்னா சில நேரம் நம்ம கவனத்துக்கு அது தப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா. அதனால் முயற்சிகள் பண்ணும்போதோ பிரயாணங்கள் பண்ணும்போதோ இன்றைக்கி மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒரு நாள் கழித்து தள்ளி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எதுனா முக்கியமான கையெழுத்து போடும்போது கூட அப்படி தான், சில காரியத்துக்காக நம்ம அவசரப்பட்டு சில மருந்துகள் எடுத்துப்போம். நம்ம பார்த்துட்டோம்னா உடம்பு வழி டக்குன்னு ஒரு மருந்து எடுப்போம், திருப்பி தலைவலி ஒரு ஒன்று மருந்து எடுப்போம். அந்த மாதிரி நிறைய மருந்துகளுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணுறதோ இல்லை உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே போல் பார்த்துட்டோம்னா நம்ம எல்லா காரியங்களும் நமக்கு பின்னாட்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இப்போது சில யோசனைகளை நிதானமாக செஞ்சிட்டோம்னா நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.